வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம எல்சிஎம் ஜிசிடிக்கான பேசிக் ரெண்டு வீடியோவிலையும் எல்சிஎம் ஜிசிடிக்கான டிரிக்ஸ் ரெண்டு வீடியோவிலும் நம்ம பார்த்துருப்போம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின் மட்டும் ஒரு சார் வந்து கலெக்ஷன் பண்ணி ஆன்சர் போட்டு வச்சுருக்காரு அவர் பேர் வந்து இந்த நோட்ஸில் இல்லை அவருக்கு வந்து நம்ம முதல்ல வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் அவர் கஷ்டப்பட்டு வந்து எல்லா கொஷின் கலெக்ட் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கிறதுனால பெயர் தெரியாத அந்த ஆசிரியருக்கு இந்த நோட்ஸை வந்து தயாரித்த ஆசிரியருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் அது நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இது வந்து டிஎன்பிசியில் வந்து எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம ட்ரிக்ஸை வந்து எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரிக்ஸில் பாடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த டிஎன்பிசி கொஷினில் கேட்கும்போது வந்து அவங்க உங்களை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க அந்த ட்ரிக்ஸே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக கவர்மெண்ட் கேட்ட கொஷின் என்ன அதுக்கு எப்படி ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணலாம் இல்லை ட்ரிக்ஸு அப்ளை பண்ணாமல் நம்ம டிவிஷன் மெத்தட்லேயே போட்டுக்கலாமா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கொஷினை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கரெக்டாக ஒவ்வொரு கொஷினும் கவர்மெண்ட்டில் கேட்ட கொஷனெலாம் எடுத்து அதுக்கான ஆன்சர்லாம் போட்டு வச்சுருக்காரு இதில் எல்சிஎம் ஜிசுடி மட்டும் எங்கே வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பேஜ் நம்பர் செவன்ட்டி செவனில் ஒரு கொஷின் இருக்குது அதுக்கு முன்னாடி நிறைய கொஷின் வரைய கொடுத்துருக்காங்க அந்த எல்சிஎம் ஜிசிடி மட்டும் நம்ம ட்ரிக்ஸ் பார்த்ததுனால பேசிக் பார்த்ததுனால நம்மளுடைய பேசிக் வித்து ட்ரிக்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கேட்ட கொஷினுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் ரைட்டா இப்போ பாருங்கள் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஆறு மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும் பின்னர் அவை ஒவ்வொன்றும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டு வினாடிகள் இடைவெளி விட்டு அடிக்கும் என்றால் முப்பது நிமிடத்தில் எத்தனை முறை ஆறு மணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒழித்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து எல்சிஎம் கான்செப்டில் இருக்கு இவர் வந்து நார்மலாக மேத்தமெட்டிக்கலே டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கார் ரைட்டா நான் வந்து நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்றேன் ரைட்டா இப்போ பாருங்க எல்சிஎம் கான்செப்ட் ஒடி பெரிய நம்பரை எடுத்துக்கணும் மீதி இருக்கிற எல்லா நம்பரும் இந்த பன்னெண்டை டிவைட் பண்ணுமா அதாவது பெரிய நம்பரை டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும் கண்டிப்பாக வந்து இந்த டூன்றது அந்த டூவலாக டிவைட் பண்ணோம் ஃபோர்ன்றதும் டிவைட் பண்ணோம் ஏன்னா ஆறு பன்னெண்டு நாலாக எடுத்திங்கன்னா மூணாங் பன்னெண்டுன்னு வரும் அடுத்து சிக்ஸ் எடுத்திங்கன்னா டூ சிக்ஸ் ஆர் டுவெல்னு வரும் இந்த மூணு நம்பருமே வந்து டிவைட் பண்ணோம் ஆனால் எட்டுன்றதும் பத்துன்றதும் டிவைட் பண்ணாது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ட்ரிக்ஸ் படி பார்த்திங்கன்னா இதோடய மடங்கு எடுத்துக்கணும் பன்னெண்டோட அடுத்த மடங்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்து இந்த எய்ட்டு டென் இருக்கு இல்லையா எய்ட் டென்னு இந்த ரெண்டும் வந்து டிவைட் பார்த்தா நாலு எட்டு வந்து டிவைட் பண்ணும் ஆனா டென்னுன்றது டிவைட் பண்ணாது ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இவங்க வந்து ஒரு பிரெயினை யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டென்னுன்றது எப்போல்லாம் டிவைட் பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு நம்பர் வந்து ஜீரோல முடியுதோ அந்த நம்பரை தான் அந்த டென் வந்து டிவைட் பண்ணும் ரைட்டா அப்போ அந்த பன்னெண்டோடய மடங்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா நான் ட்ரிக்ஸில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்லேயே சொல்லியிருப்பேங்க ஆனால் இங்கே பார்க்கும்போது வந்து நிறையா மல்டிபிள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் இப்போ பன்னெண்டுன்றது எப்போ ஜீரோவில் முடியுதோ அப்போ தான் வந்து டென் வந்து டிவைட் பண்ணணும் பன்னெண்டுன்ற வாய்ப்பாடு அப்படி சொல்லி பாருங்கள் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்தீங்கன்னா ஐ பன்னெண்டு அறுபதுன்னு வரும் ரைட்டா ஃபைவ் இன்ட்டு டுவெல் வந்து சிக்ஸ்டி அப்படின்னு வரும் ஜீரோன்னு முடியுது அடுத்து எப்போ ஜீரோனு வரும்னு பார்த்தீங்கன்னா பைத்து பன்னெண்டு நூற்றி இருபதுன்னு வரும் டென் டூல்ஸ் ஆர் ஒன் டுவெண்ட்டியும் வரும் ரைட்டாக இப்போ தான் ஜீரோனு முடியுது மற்ற இடத்துல ஜீரோ முடியாது அப்போ இந்த ரெண்டுமே வந்து இந்த அறுபது நூற்றி இருபது வந்து இந்த எட்டு பத்து வந்து டிவைட் பண்ணுவான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்டி எடுத்துக்கலாம் இது எட்டால் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஏழு எட்டு ஐம்பத்தாறு அப்போ பார்த்தின்னா எயிட் வந்து சிக்ஸ்டியை டிவைட் பண்ணார் அப்போ இது கேன்சல் ரைட்டா அடுத்தது ஒன் டுவெண்ட்டி எடுத்துக்கோங்க ரைட்டா கண்டிப்பாக வந்து இந்த டென்னால் டிவைட் ஆகும் பார்த்தோன்னே சொல்லிடுங்க அந்த எட்டு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன் டுவெண்ட்டியே எயிட்டால் டிவைட் பண்ணி பாருங்கள் ரைட்டாக ஒன் எயிட்ஸ் இருக்குமா மீதி ஃபோர் வருமா அப்போ ஜீரோ இருக்கா ஃபார்ட்டியா ஐ எட் நாற்பதா அப்போ வந்து ஃபிஃப்டீன் எயிட்ஸ் ஆர் ஒன் டுவெண்ட்டின்னு வருது அப்போ எட்டும் டிவைட் பண்ணுது டென்னும் டிவைட் பண்ணுது எதை டுவலோட மல்டிபிள் அதாவது பத்து மடங்கு டுவலோட மல்டிபிள் எத்தனை மடங்கு வந்துருச்சு பத்து வந்துருச்சு நூற்றி இருபது பண்ணுறதுனால இந்த நூற்றி இருபது தான் என்னது எல்சிஎம் கரெக்டாக நம்மளோட ட்ரிக்ஸ் அப்ளை ஆகுதா ஆனால் நம்ம ட்ரிக்ஸோட வீடியோவில் ஜஸ்ட் வந்து ஒரு டைம் மல்டிபிள் தான் எடுத்திருப்போம் ஆனால் டிஎன்பிசில் எடுக்கும்போது பத்து மடங்கு எடுத்துக்கணும் பன்னெண்டோட பத்து மடங்கு எடுத்தாதான் வருது ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஜஸ்ட் கான்செப்டை பிடிச்சிக்கணும் பாத்தீங்கன்னா நூற்றி இருபது அப்படின்றது இலசியமாக எடுத்திருக்காரு இது வந்து நொடியில் கொடுத்துருக்காதனால கொஷின் வந்து மினிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு அப்புறம் வந்து சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணணும் சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு டூ மினிட்ஸ் அப்படின்னு வந்துடும் ரைட்டா அது வந்து முப்பது நிமிடத்தில் அப்படின்னு கொடுத்ததுனா எத்தனை தடவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா இவர் டிவைட் பண்ணியிருக்காரு இந்த தேர்ட்டியை டூவால் டிவைட் பண்ணியிருக்காரு ஸோ ஃபிஃப்டின் தடவை வந்து போட்டிருக்காரு ஆரம்பத்தில் ஒரு மணி ஒரு முறை மணி அடிப்பதுடன் சேர்த்து ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் மணி அடிச்சிருது இல்லையா ஸோ அந்த ஒன்றையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் மொத்தம் வந்து சிக்ஸ்டீன் முறை வந்து அந்த மணி வந்து ஒன்றாக சேர்ந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டிருக்காரு ரைட்டா ஸோ இந்த டிவிஷன் மெத்தட் இல்லாமலே நான் வந்து அந்த ஒன் டுவெண்ட்டதை நான் போ சொல்லிட்டேன் டக்குன்னு சொல்லிடுவேன் அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் டிவிஷன் மெத்தடு போட வேண்டியதில்லை சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் டிவிஷன் மெத்தட் போட்டலாம் அதுக்கும் நம்ம பேசிக் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் ரைட் அடுத்து கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நைன்டி செவனில் ஒரு கொஷின் இருக்கு நைன்டி செவன் நைன்டி எயிட் ஆ பாருங்க இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் கேட்ட கொஸ்டின் போட்டிருக்காரு ஃபார்ட்டி த்ரீ நைன்டி ஒன் மற்றும் ஒன் எயிட்டி த்ரீ ஆகிய எண்களை வகுக்கும் போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே மீதியை தரக்கூடிய என்று உள்ளதால் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் சப்டாக்ட் பண்ணிக்கணும் நைன்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ அந்த சப்ட்ராக் பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைன் அவுட் பண்ணணும் அப்படி டிஃப்ரென்ஸ் ஃபைனட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் நைன்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டின்னு வருது ரைட்டாக அந்த மூணு டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா நைன்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி த்ரீ நைன்ட்டி ஒன்னும் பண்ணியிருப்பார் அடுத்தது இந்த ஒன் எயிட்டி த்ரீயும் இந்த ஃபார்ட்டி த்ரீ முடியாது அதாவது மூணும் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருப்பார் அந்த மூணு டிஃப்ரென்ஸும் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்குது இல்லையா மூணு டிஃப்ரென்ஸ் இருக்கா இங்கே இருக்கு இல்லையா அந்த மூணு டிஃப்ரென்ஸுக்கு என்ன பண்ணோம் ஜிசிடி பைனட் பண்ணனும் ரைட்டா ரைட் gcd எப்படி நம்ம ட்ரிக்ஸ்ல சொல்றோம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டு நம்பருக்கு ரைட்டா 48 க்கு 92 க்கு டிஃபரன்ஸ் என்ன பாருங்க 40 44 வருதா ரைட்டா அடுத்து இந்த 92 க்கு 140 க்கு ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி பாருங்க 48 வருதா ரைட் இப்போ எது சார் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா எது சின்னதாவது அதை எடுத்துக்கணும் அப்ப 44 தான் நீங்க चूஸ் பண்ணணும் ரைட்டா அந்த ஃபார்ட்டி ஃபோர் எடுத்துக்கலாம் ரைட் இந்த ஃபார்ட்டி ஃபோர் இதை டிவைட் பண்ணணுன்னா ஃபார்ட்டி எயிட்டின் டிவைட் பண்ணாது நைன்டி டூ டிவைட் பண்ணாது எதுவுமே டிவைட் பண்ணாது அப்போ ஃபார்ட்டி டூ நம்ம பிரித்து எழுதணும் எப்படி சார் பிரித்து எழுதலாம் அப்படின்னா லெவன் இன்ட்டு ஃபோர்னு எழுதலாமா லெவன் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த லெவன் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெவன் வந்து இது டிவைட் பண்ணாது லெவனோட மல்டிபிள் இருக்கும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வரும் ஸோ வந்து இது லெவன் வந்து எதுவுமே டிவைட் பண்ணாதா லெவன் வந்து கேன்சல் அடுத்தது ஃபோர் பாருங்கள் இந்த ஃபோர் வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்ட்டி எயிட்ட டிவைட் பண்ணோம் ஒன் ஃபோர் டூ ஃபோர் வந்துடும் நைன்டி டூவையும் டிவைட் பண்ணோம் டூ ஃபோர் சார் எயிட்னு வரும் மீதி ஒன்று வரும் பன்னெண்டு வருதா மூணு நாங்க் பன்னெண்டு அப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ வருது ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை டிவைட் பண்ணோம் மூணு நாங் பன்னெண்டு வருதா மீதி ரெண்டு வருதா இருபது வருதா அப்போ ஐநாங் இருபது அப்போ ஒன் ஃபார்ட்டியும் டிவைட் பண்ணுது அப்போ ஃபோர்ன்றது இந்த மூணு நம்பருக்கும் டிவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபோர் தான் வந்து என்னது மீ பே பி வாட்டா அவ்வளோதான் அந்த நம்ம ட்ரிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் இந்த ஃபோரையும் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா பிரிச்சிருப்பேன் அதாவது லெவன் இன்ட்டு ஃபோர் வருது அடுத்த ஸ்டெப்பில் லெவன் இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு போட்டிருப்பேன் இது ஏன் போடணும் அப்படின்னா இந்த ஃபோர் வந்து சப்போஸ் டிவைட் பண்ணனா அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நீங்க வந்து ஃப்ரேம் ஃபேக்டரை நீங்க எடுத்துக்கணும் இல்ல அப்படின்னா நீங்க டூ டூ எடுத்துக்கிட்டு இந்த டூ வந்து எல்லாமே டிவைட் பண்ணுது சார் ஆமா சார் அப்ப என்ன நீங்க வந்து பேர வந்துச்சுன்னா ஜோடி வந்துச்சுன்னா ஒன்னு எடுத்துக்க சொன்னீங்க அப்ப டூ தான் வந்து ஜி சிடினு சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து என்னன்னா லெவன் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு பிரித்தா அந்த லெவன் டிவைட் பண்ணதா ஃபோர் டிவைட் பண்ணதான்னு பார்த்துட்டு அது சப்போஸ் டிவைட் பண்ணலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க மூவ் பண்ணணும் இல்ல அப்படின்னா அதே ஸ்டெப்ல நின்றுக்கலாம் ஜிசிடி அப்படின்னா என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்போ டூவும் டிவைட் பண்ணும் எல்லாமே ஃபோரும் டிவைட் பண்ணுது அப்போ டூ எடுத்துக்கிறதா ஃபோர் எடுத்துக்கிறதா ஃபோர் தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் சொல்லுது அந்த வேர்ல்ட்ல இருக்கு இல்லையா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டூவும் டிவைட் பண்ணும் அது ஒரு ஒன் ஆஃப் டிவைசர் ஃபோரும் டிவைட் பண்ணோம் ஆனால் பெரிய நம்பர் ஃபோர் அப்போ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த டிரிக்ஸ்ல என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்போம் அதையும் ஒரு ஒரு சொல்லிடுறேன் ஃபார்ட்டி எயிட் நைன்டி டூ அடுத்தது வந்து ஃபார்ட்டி அவனு கொடுத்துருப்பேன் ரைட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஃபார்ட்டிக்கும் ஃபார்ட்டி எய்ட்டுக்கு எடுத்திருப்பேன் எய்ட்டுன்னு எடுத்திருப்பேன் ஸோ எயிட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எயிட் வந்து இது எதுவுமே டிவைட் பண்ண ஃபார்ட்டி எயிட்டை டிவைட் பண்ணோம் ஃபார்ட்டியும் டிவைட் பண்ணோம் பைத்த ஐ எட்டு நாற்பது இது ஆறு எட்டு நாற்பதுட்டு வந்தது தொண்ணூற்றி ரெண்டு மட்டும் இது டிவைட் பண்ணலை தொண்ணூத்தெட்டை மட்டும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டிவைட் பண்ணல அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எயிட் வந்து ஃபோர் இன்ட்டு டூனு பிரிக்கலாம் இல்லையா ஃபோர் இன்ட் டூ இப்போ இந்த டூ எடுத்தால் கண்டிப்பாக எல்லாமே டிவைட் பண்ணும் பார்த்துட்டே சொல்லிடுவீங்க ஃபோர் வந்து ஃபார்ட்டியும் டிவைட் பண்ணணும் ஃபார்ட்டி எயிட்டும் டிவைட் பண்ணும் இந்த நைன்ட்டி டூவையும் டிவைட் பண்ணணும் அப்போ ஆன்சர் என்னது ஃபோர் அவ்வளோதான் அஞ்சு இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டெவி அதுக்கு வந்து ஃபோர்னு வந்துடும் நீங்கள் அந்த ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் நான் பிரிச்சிருப்பேன் டூ இன்ட்டு டூ ஃபோருக்கு இங்கே மீதி ஒரு டூருக்குலேயே அது அப்போ மொத்தம் மூணு டூ வருது சார் மூணு டூவில் பேராக வரதுக்கு ஒரு டூ எடுத்துக்கோங்க ஒரு டூ இந்த எக்ஸ்ட்ரா வரதுல அந்த டூ எடுத்துக்கோங்க அப்போ ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டைசர் அதுக்கும் ஃபோர் தான் இதுக்கும் ஃபோர் தான் பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரைம் ஃபேக்டர் பிரிக்கிறோம்ல அந்த ஸ்டெப்புக்கே நீங்கள் போக வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு எயிட் மொத்தம் ஃபோர் இன்ட்டு டூனு எடுத்துக்கிறீங்க டூ டிவைட் ஆகும் ஃபோர் டிவைட் ஆகும் அப்போ ஃபோர் ஆர் டூவா ஃபோர் தான் ஏன்னா அது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தான் எடுத்துக்கிறோம் கிரேட்டர் அந்த டிவைசரை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த டூன்றது சின்ன டிவைசர் அதை எடுத்துக்க கூடாது ரைட்டா ரைட் ஸோ இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடே இல்லாமலே டக்குன்னு நம்ம சொல்லிடலாம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் ஃபைவ் செவன் பேஜ் நம்பர் ஒன் ஃபைவ் செவனில் ஒரு கொஷின் இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ட்ரிக்ஸ் வந்து எல்லா சமக்குமே வந்து பயன்படுத்திட்டே கூடாது எது வந்து டைம் கம்மியாகுதோ அதுக்கு தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு சிலத்துக்குலாம் வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சம் பாருங்கள் நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி எண்பத்தஞ்சு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் ரைட்டா ரைட் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும் எதுக்கு நூற்றி நாற்பத்தெட்டுக்கும் நூற்றி எண்பத்தஞ்சுக்கும் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ரைட் நம்ம ட்ரிக்ஸு வந்து இதுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நம்பர் எடுத்துக்கணும் அதானே எல்சிஎம் இது இது டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் ஒரு டைம் வரும் வராது ரெண்டு டைமுக்கும் வராது அப்போ எப்போ சார் டிவைட் ஆகுது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டுவல் டுவெண்ட்டி டூ டிஜிட் நம்பராக நாங்கள் சொல்லி வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த டூ டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இது வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஐநூறு அந்த மாதிரிலாம் பெரிய நம்பராக வரும்போது இங்கே டிவைட் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ட்ரிக்ஸை அப்ளை பண்ணான்னு உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இப்போ வந்து இது பெரிய நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு டிவைட் ஆகாது நீங்கள் அடுத்த மடங்கு எடுத்துக்கணும் இந்த நூற்றி எண்பத்தஞ்சுக்கு அடுத்த மடங்கு வந்து என்னது முந்நூற்றி எழுவது ரைட்டா இது ட்ரிக்ஸ் படி இந்த முந்நூற்றி எழுபது வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் டிவைட் பண்ணுமா டிவைட் பண்ணாது இங்க முன்னு ஜீரோன்னு முடிஞ்சிருக்கு இங்கே எயிட் இருக்குது ரெண்டு மடங்கு வருமானா வராது அப்போ வந்து அடுத்த மடங்கு போவீங்க அடுத்த மடங்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு வரும் அப்போ அதுவும் வந்து இது டிவைட் பண்ணாது இப்படியே ஒவ்வொன்றா நீங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால நீங்க வந்து இந்த டிவிஷன் மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிக்ஸில் வராதுன்னு சொல்லலை அதுவும் வரும் ஆனா கொஞ்சம் அந்த மடங்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிரிக்ஸ்ல சொல்லும் போது நூத்தி ஐம்பத்தஞ்சு பெரிய எடுத்தாச்சு இது வந்து டிவைட் பண்ணதான்னு பார்த்தேன் டிவைட் ஆகலாம் அடுத்த மடங்கு முந்நூற்றி எழுபது எழுபது வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் டிவைட் பண்ணுமோனா டிவைட் ஆகும் அப்படின்னு டக்குன்னு முடிச்சிருவாங்க ஆனால் வந்து இங்கே எல டிஎன்பிசியில வந்து அந்த மாதிரி முடியல அடுத்த மடங்கு அடுத்த மடங்கு அடுத்த மடங்கு எத்தனை மடங்கு போகிறது அதை நூற்றி எண்பத்தஞ்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் பார்த்தோம் ஒரு மடங்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பன்னெண்டாம் வாய்ப்பாட சொன்னாங்க அதுக்கு மடங்கு வந்து சொல்லிடலாம் இப்போ பத்தாம் வாய்ப்பாடுன்னா மடங்கு சொல்லிருக்கீங்க எட்டுனா அப்படியே எட்டாம் வாய்ப்புடைய வந்து நீங்கள் சொல்லிருவீங்க நூற்றி எண்பத்தஞ்சுன்னா அப்போ நூற்றி எண்பத்தஞ்சாவது டேபிள் தெரியுமா ஒன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் தெரியும் டூ எயிட்டி ஃபைவ் எவ்வளோ தெரியாது த்ரீ எயிட்டி ஃபைவ் தெரியாது அப்போ அந்த மடங்க கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ட்ரிக்ஸே யூஸ் பண்ணக்கூடாது எதை யூஸ் பண்ணோம் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும் இப்போ இதில் டிவிஷன் மெத்தடை வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படின்னு சொல்லிடலாம் ரைட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைம் நம்பர் எங்கே எடுத்துக்கணுமா இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக எதாவது டிவைட் ஆகுதுனு பார்த்தா இங்கே ஃபைவ்னு முடியுது எயிட்னு முடியுது காமனாக டிவைட் ஆகிற நம்பர் இல்லை ஃபஸ்ட்டு நூற்றி நாற்பது மட்டும் டிவைட் ஆகிற மாதிரி இந்த டூவை எடுத்துக்கலாம் ரைட்டா டூ எடுத்தாச்சு இது டிவைட் பண்ணி பார்க்குறேன் நூற்றி நாற்பதுட்ட டூ டூவால் டிவைட் பண்ணால் செவன்ட்டி ஃபோர் வருது அதாவது செவன்ட்டி டூ டூ சார் இருக்குது அதே மாதிரி நூற்றி எண்பத்தஞ்சு டூ டிவைட் பண்ணது அப்படியே எழுதிக்கணும் ரைட்டா அடுத்து இந்த செவன்ட்டி ஃபோரும் நம்ம வந்து டூவால் டிவைட் பண்ணலாம் தேர்ட்டி செவன் வந்துருச்சு ரைட்டாக அந்த நூற்றி எண்பத்தஞ்சு வந்து அப்படியே வச்சுக்கணும் ஏன்னா அது டே டூவெலில் டிவைட் ஆகாது ரைட் இப்போ இந்த தேர்ட்டி செவன்ன்றது பிரேம் நம்பராக போனதுனால அது அப்படியே வச்சிருங்க இப்போ நூற்றி எண்பத்தஞ்சு வந்து டிவைட் பண்ணுவோம் நூற்றி எண்பத்தஞ்சு வந்து அஞ்சுன்னு முடிக்கிறதுனால அஞ்சு டிவைட் ஆகும் இல்லையா அப்போ அது தேர்ட்டி செவன் அஞ்சு வந்து நூற்றி எண்பத்தஞ்சு வந்துடுச்சு இந்த தேர்ட்டி செவனை அப்படியே எழுதிக்கணும் அப்போ தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் வந்ததா இது ஒரு பிரேம் நம்பராக இருக்குது இது தேர்ட்டி செவனால தான் டிவைட் ஆகும் அப்போ தேர்ட்டி செவன் போட்டு இங்கே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று வரும் எல்சியம் போகிறதுக்கு ஒன்று ஒன்றுன்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் ஸ்டாப் ஆகும் இல்லையா அது வரைக்கும் அது ஸ்டாப் ஆகாது அது வரைக்கும் நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற எல்லா நம்பரும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் டூ டூ ஃபைவ் தேர்ட்டி செவன் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் வருது ஸோ இந்த சம்முக்கு நான் ட்ரிக்ஸை அப்ளை பண்ணலை ஏன் சார் அப்ளை பண்ணலை ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மல்டிபிள் கண்டுபிடிக்கணும் ட்ரிக்ஸில் அப்போது ஒரு ரெண்டு மல்டிபிள் என்னால் வந்து முந்நூற்றி எழுபதுன்னு சொல்ல முடியும் அப்போ அடுத்த மல்டிபிள் அடுத்த மல்டிபிள்னா டக்குன்னு மனக்கணக்கு போட முடியாது ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கணும் ரைட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில கணக்கில் நம்ம பார்க்கலாம் இது உங்களுக்கு ட்ரிக்ஸை அப்ளை பண்ணுறது தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து தமிழ் சாரல் டெக் சேனல் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்